ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மொபாப் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் February 2020 ரிசல்ட் டேட்டோட ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சில வீடியோஸ் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு மார்னிங் நான் வந்து வெப்ல சர்ஃப் பண்ணச்சோலோ ஒரு சின்னதாக ஒரு சிம்டம்லாம் தெரிஞ்சு ஓகே ரிசல்ட் வரா மாதிரி. ஸோ உடனே அதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கும் முன்னாடி, டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் நீங்கள் முடிச்சிருக்கீங்களா? கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை சில டவுட்ஸ்லாம் இருக்கா, என்னெல்லாம் பண்ணால் நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு சேர முடியும் அப்படின்னா, ஸோ அதுக்கு தாங்க இந்த முழுக்க முழுக்க ஃப்ரீ லைவ் வெபினார் இலவச கருத்தரங்கங்க உங்களுக்காக தான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை அதை எப்படி வாங்குறதுன்னு தெரில, இல்லை வந்து எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது, நான் ஆனால் அதுக்காக தான் படிச்சுட்ருக்கேன் பட் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, உங்களுக்காக ஒரு சில ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லித்தர வராங்க நம்மளோட ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ணி கவர்மெண்ட் ஜாயின் பண்ண சில பேர் வந்து உங்களுக்கு வந்து டவுட் சொல்லித்தர போகிறாங்க. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரும் August 9, அதாவது வரும் சண்டே காலையில் 10 மணிக்குங்க. மறக்காமல் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைவ் வெபினார் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் யார் முடிச்சிருந்தாலும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு லைவ் செஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்ம சேனலில் முபாப் அகாடமியில் லைவாக போக போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் முபாப் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த லைவ் செஷனும் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கோம் மார்னிங் 10:00, ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த லைவ் செஷனை அட்டன் பண்ணுங்க, கவர்மெண்ட் வேலையை பெறுங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான். என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து நான் வந்து ரிசல்ட்ஸ் வந்திருக்கா இல்லை வரப்போதா அப்படின்னு சும்மா வெப்சைட்ஸ்லாம் சும்மா சர்ஃப் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்லாம் மோரோவர் பார்த்தீங்கன்னா TNDT இல்லை பார்த்தீங்கன்னா TNTCIA அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்ஸில் வரும். பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் அதில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வரும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் நீங்கள் கிளிக் நான் பார்த்துட்டு நான் கிளிக் பண்ணி பார்த்தேன். கிளிக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து போகலை, இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்ற மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வந்துச்சு. இது நான் நினச்சேன் ஓகே சர்வர் ஏதோ இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சர்வர் டவுனாக இருக்கும், இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வர கொஞ்ச நாள் அதாவது ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷனுக்கான ஒரு வெப்சைட், இதுலேயும் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து டவுன் பண்ணிட்டு தான் வந்து சில ரிசல்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நான் எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு, ஓகே என்னடா சர்வர் இஷ்யூ, சரி ஓகே நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நான் பார்க்குறேன். பார்க்க சொல்ல என்ன கட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ரெஷ் பண்ணி ஆகே நான் போய் போகிற சொல்ல ஃபாப் பிட் அண்ட் யூ டோன்ட் ஹவ் பர்மிஷன் டு அக்சஸ் திஸ் ரிசோர்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டுச்சு. மோர் ஓவர் இது வந்து ஒரு கெஸ் மாதிரி ஆகிடுச்சு எனக்கு, ஓகே ரிசல்ட்ஸ் இன்னும் ஒரு 2-3 டேஸ் இல்லாட்டி இந்த வீக்குள்ளே வந்துடும் அப்படின்னு. ஏன்னா வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஒரு PDF வந்து அப்லோட் பண்ணுவாங்க, இல்லை வந்து அந்த சர்வரில் ஒரு பல்காக தான் எடுத்து ரிசல்ட்ஸ் வாங்கி அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஆக்சுவலி மார்னிங் போச்சு, சரி ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க இது மாதிரி ரெண்டு விஷயங்கள் நடந்துச்சோட எனக்கு சின்னதாக ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓகே ரிசல்ட்ஸ் இந்த வீக்குள்ளே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். மேபி இது ஒரு சின்ன ஒரு அப்டேட் தாங்க, மேபி நான் பார்த்தது உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப பேனிக் ஆகிற விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப பேனிக்கும் ஆகாதீங்க. ஜஸ்ட் வந்து நான் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்டேட்டை உங்களுக்கு நான் லைவாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்னிங் தான் நான் இதை பார்த்தேன். உடனே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணுங்க. ஸோ ஸ்டே டியூன், உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா கம்பல்சரி நம்ம சேனலில் ஒரு சேனல் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரிசல்ட் வீடியோ வந்துச்சுன்னா அதுக்கான ஒரு சின்ன அப்டேட் வீடியோவும் நான் அப்லோட் பண்ண முடியும், பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டைரெக்டாக வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ அகைன் இன்னொரு விஷயம், மறக்காமல் வந்து இந்த லைவ் வெபினார் செஷனை அட்டன் பண்ணுங்கள் August 9, 10 AM வரும் சண்டே, ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் லைவ் வந்துடும், நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இது மிஸ் பண்ணாமல் இது யூஸ்ஃபுல்லாக இருங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ்ஃபுல்லாக ஆகட்டும், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாங்கள் தான் முபாப் அகாடமி.